ప్రత్యేకాకృతిపర్యంతా ఇతరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం తయానిధిం దేహ భృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం భవద్యే. శ్రీశైల వంశాత్మ పితామహస్య శ్రీవాససౌరే కరుణైక పాత్రం శ్రీదేవనాథార్యక పాత్ర బోధం రామానుజార్యం గురువర్యమీడే. శ్రీమచ్చీశీల వంశాధనక గురుమునే నీలమేఖాఖ్యసూరే తాతాశ్రీయాగం సాంగ విజ్ఞాన పూర్ణం శ్రీవాసాత్తాతూరే నిజపతి సహజాదాత్తమంత్ర ప్రధానం శ్రీమన్నారాయణాఖ్యం సతంగకులజం భావయేయాయజూకం పితామహస్యాపి పితామహాయ ప్రాచేతసాదేశ ఫలప్రదాయ శ్రీభాష్యకార ఉత్తమ దేశికాయ శ్రీశీల పూర్ణాయ నమో నమస్తే. భరతాయ పరం నమోస్తు తస్మై ప్రథమోదాహరణాయ భక్తి భరజ యదుపద్యముదేగత పృథివ్యాం ప్రసితో రాఘవ పాదుకా ప్రభావః. కూజంతం రామ రామేతి మధురాక్షరం ఆరిష్య కవితా శాఖం వందే వాల్మీకి కోకిలం వాల్మీకే మునిసింహస్య కవిత వనచారిణ చిన్వన్ రామ కథానాథం కో న జాతి పరం గతిం. ఎక్కడ ఎక్కడ రఘునాథ కీర్తనం తత్ర తత్రజమస్తకాంజలిం బాష్పవారి పరిధ ఉన్న లోచనం మారుతి నమత రాక్షసాంతకం. వేద వేద్యే పరే పుంసి జాతేత గర్భాత్మజయ వేద ప్రాచేత సాధాసీ సాక్షాద్ రామాయణాత్మనా. వైదేహీ సహితం సరద్రముతలే హైమే మహామంటపే మధ్యే పుష్పకమాసనే మణిమయే వీరాసనే సస్థితం. అగ్రే వాచైతి ప్రభంజన సతే తత్వం మునిభ్య పరం వ్యాఖ్యాంతం భరతాది పరివృతం రామం భజే శ్యామళం. సీతాలక్ష్మణ భరత శత్రుఘ్నమత్సమేత శ్రీ రఘునందన పర బ్రహ్మణే నమ. త్రిచటయనుడే స్వప్నత్తை சொல்ற, அதை கேட்டுட்டு எல்லா ராட்சசிகளையும் திருச்சிட்ட சொல்ற, பொருள் காட்டிய இதுவரைக்கும் கடிஞ்சுக்களால மிரட்டினதெல்லாம் போறோம். இனிமே நாம எல்லாரும் சேர்ந்து சீதா பிராட்டி இடத்துலயே பிரார்த்தனைதான் நமக்கு யுத்தம்னு தோன்றதுன்னு சொல்லி சொன்னான். சீதா பிராட்டியும் சொல்றான், நீ சொன்னது கணக்கு சத்தியமா இருந்ததுன்னாக்க கட்டாயம் நீங்கள் எல்லாம் என்ன தருணமாக அடைஞ்சா நான் உங்களை ரட்சிப்பேன் என்பதாக சொன்னான். இருந்தாலும் கூட சீதா பிராட்டிக்கு இது சொப்பனம் தானே, இது பிரத்யக்ஷத்துல ஒன்னும் பார்க்கலையே, அதனால மனசுக்கு இன்னும் சிரமம் போடல, இல்லையா ரொம்ப கஷ்டப்படுறா. அவ கடைசியில தீர்மானம் பண்ணிட்டா தன்னுடைய பிராணனை மாய்த்து கொள்ளுது என்பதாக. இன்னும் ஹா ராம ஹா லக்ஷ்மண ஹா சுமித்ரே ஹா ராம மாதா சகமே ஜனன்யா ஏஷா விபத்யாம் யகம் அல்பபாகிய மகார்ணவே நௌரிவ மூச வார்த்தா. ஏ ராமா லக்ஷ்மணா சுமித்ரே, ராமனுடைய மாதாக்களாக இருந்திருக்கிறேன், நீங்க எல்லாரும் பாருங்கோ என்னுடைய ஜனனி என்னுடைய அம்மாக்கள் எல்லாருமே நான் எப்பேற்பட்ட பாக்யஹீனியாக நான் இருந்துருக்கேன். ஏஷா விபதி அகம் அல்பபாக்யா, அகம் அல்பபாக்யா, பாக்கியம் ஏதோ துணிந்து பாக்கியம் பண்ணுவளா, அதாவது அல்பபாக்யா பாக்கியமே பண்ணாதவாள்னு அர்த்தம். அப்படிப்பட்டவளாக இருந்திருக்கிறேன் நான். ஒரு சமுத்திரத்தின் நடுவுல ஒரு ஓடம், புயல் காத்துல மாட்டின்ற சமுத்திரத்தின் நடுவுல புயல் காத்துல மாட்டின்ற ஓடம் மாதிரி நான் இந்த இடத்துல தவிச்சுட்டு இருக்கேன். என்ன என்னன்னு சொல்றதுன்னு தெரியல, என்ன கஷ்டப்பட்டுகிறாளாம். நூனம் சகாண்டோ மிருகரூபாரி மாமல்பாக்யம் லுலுபே ததானீம் எத்ரார்யபுத்ரோ விசத்யமூட ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜம் ச. நூனம் சகாலோ மிருகரூபாரி. நாங்க அன்னைக்கு தண்டகாரணத்துல இருந்த பொழுது, பஞ்சவட்டியில இருந்த பொழுது, ஒரு மான் யமன் தான் மான் உருவத்துல வந்திருக்கான்றது தோன்றது. ஏன்னா அந்த மானிடத்துல போய் ஆசைப்படும்படியாக பண்ணி ஆரியபுத்திரன் சொல்லக்கூடிய தன்னைக்கு கௌரவம் மிக்கவராக இருந்திருக்கிற ராமனையும் லக்ஷ்மணனையும் ரெண்டு பேரையுமே தன்னை விட்டு போகும்படியாக தான் பண்ணினான் என்று சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கிலும் சீதா பிராட்டியை பொறுத்த வரைக்கிலும் யமன் தான் அந்த மான் உருவத்திலே வந்தது என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற. அப்ப சொல்றான்,
என்னுடைய பதிவிரதாத்வம் விபலம் அமேதம், இத்தனை நாள் வரைக்கும் நான் எவ்வளவு பதிவிரதையா இருந்து வேற ஒருத்தரை மனசால கூட நினைக்காமல் நான் இருந்தேன், அது மட்டும் வீணா போயிடுத்து. கிருதம் கிருதக்ரேஷ்ட மனுஷானாம், ஒரு கிருதக்னன் இடத்துல நன்றின்னு இல்லாதவாழ் இடத்துல போய் அவளுக்கு செஞ்ச மாதிரி ஆயிடுச்சே என்னுடைய பதிவிரதாக்கம்ன்றது இப்படி வீணா போயிட்டு சொல்லி கஷ்டப்பட்டுக்கிறாளாம். மோகோகி தர்மச்சரிதோ மமாயம் கதைக்கு பத்னித்தோ நிரர்த்தகம், இத்தனை நாள் வரைக்கும் நான் ஒரு ராமனுமா சேர்ந்து அனுஷ்டித்த எத்தனையோ தர்மங்கள் இருக்கின்றன, அத்தனை தர்மங்களும் வீணா போயிட்டு அவனுடைய ஏக பத்னித்வம், அதாவது ஒரே ராமனையே நினைச்சிட்டு இருக்கிறதுன்றதாக இருந்திருக்கிற ஒரு நிலைப்பாடோடு இருந்திருக்கிற என்னோட எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு சிரமம் வந்துருத்தே, இது என்னன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுகிறாளாம். சஞ்சீவிதம் க்ஷிப்ரமகம் தியஜேயம் விசேஷ விஷேண சஸ்திரேன ஹிதேன வாபி என்பதாக, என்ன இத்தனை நாள் வரைக்கும் ஜீவிச்சிருந்தாய் போச்சு, இனிமே என்னுடைய ஜீவனம் ஆகையால எப்படியான என்னுடைய பிராணனை விட்டுட வேண்டியதுதான், விஷத்தை சாட்டோ இல்லைன்னா ஆயுதங்கள்னால அடிபட்டோ இல்லைன்னா சமுதிரத்துல விழுந்தோ எப்படியோ நான் பிராணனை மாய்த்து கொள்ள வேண்டியதான், ஆனா எனக்கு இப்ப யாருமே இல்லையே, எனக்கு விஷம் கொடுக்கறதுக்கு உத்தரம் இல்லையே, இல்ல எனக்கு ஆயுதத்தால அடிச்சுதான் சாவடிப்போம் அப்படின்னு சொன்னா அதுக்கும் ஆயுதத்தால அடிக்க யாருமே இல்லாத இருந்திருக்காளே, இப்ப நான் என்னுடைய பிராணனை மாய்த்துக் கொள்வதற்கு வழியே இல்லையா, என்ன பண்ணலாம், தன்னுடைய தலை முடியே உத்பந்தனம் பண்ணி கொள்வதற்காக அந்த சிம்சுபா விரட்சத்துல அதை கட்டணம்ன்ற மாதிரி நினைச்சிருந்து அதை தன்னையே மாய்த்து கொள்வதற்கு முற்படுகின்றாள் சீதா பிராட்டி. அப்போ அந்த சமயத்துல நிமித்தானி ததா பபூ புறா விசித்தான் உபலக்ஷிதானி, அப்போ ஒரு சில நல்ல சகுனங்கள் ஏற்பட்டனவா, சகுனம் பாவிசோச்சகம் என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி பிற்காலத்தில், அதாவது முன்னாடி வரப்போறத பின்னாடி வரப்போறத நமக்கு முன்னாடி தெரிவிக்கிறது சகுனம் என்று சொல்லப்படுகிறது. அந்த சகுனத்தை பாக்குற சுபாமி வித்தானு சுபாமி பேஜரே நரம் சுமியா திருஷ்டமையோ உபதேவித்தார், அந்த சீதைக்கு சில நல்ல சகுனங்கள்லாம் ஏற்பட்டதான். அவருடைய இடது கண், இடது பாகத்துல இருந்திருக்கிற தோள்கள் எல்லாம் பிடிக்கிறதா, இந்த பெண்களுக்கு இடது கண் துடித்ததுன்னாக்கா அது ரொம்ப நல்லது பண்ணிட்டு சொல்றது, இடது தோல் துடிக்கிறது இடது கண் துடிக்கிறது இதெல்லாம், புருஷாளுக்கு வலது பக்கம் வலது கண் துடிக்கிறது வலது தோல் துடிக்கிறது எல்லாம் நல்லது. இப்படி எத்தனையோ சுபம், நல்ல காத்து அடித்தது, நல்ல அக்னி எல்லாம் பிரதட்சணமா வந்தது, இப்படிப்பட்டதான ஒரு சுபத்தை பார்த்தாலும் இந்த சுப நிமித்தத்தை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம், வாதாதப்பிளாந்தமிவ பிரநஷ்டம் பயிர் வச்சிருக்கா, அந்த பயிர் காத்துனாலையும் வெயில்னாலையும் அது இனிமே பயிரே உழைக்காது, மொத்தம் வீண் தான், அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கிற ஒரு நிலையில ஒரு நல்ல மழை பெய்ஞ்சாக்க எப்படி அந்த பயிர் கிளச்சுண்டு சந்தோஷமா இருக்குமோ அந்த மாதிரி சந்தோஷத்தை சுப நிமித்தங்களை பார்த்து சீதா பிராட்டி அடைந்தாளாம். அதுதான் இங்கு சொல்ற, இப்படி சீதா பிராட்டி அடைஞ்ச உடனே சந்தோஷ சுப நிமித்தத்தை பார்த்து என்ன பண்ணலாம் என்னன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கா. அப்போ மேல ஹனுமார் உட்காந்துருக்கேன் சிம்சுபா விரட்சத்து மேல. அப்போ ஹனுமார் இப்ப யோஜனை பண்ண ஆரம்பிக்கிறேன், அவேட்சமான ஸ்தான் தேவியும் தேவதாம் இவ நந்தனே ததோ பகுவிதாம் சிந்தாம் சிந்தையா மாச வானரகம், இந்த சீதா பிராட்டி தன்னுடைய பிராணனையே மாய்த்து கொள்வதற்கு ஆரம்பிக்கின்றார். இப்படிப்பட்ட நிலையில் சீதா பிராட்டியை பார்த்து ஹனுமான் பல பிரகாரமான ஒரு சிந்தனையை அடைந்தாராம். எப்படி பண்றது,
యాం కపీనాం సహస్రాణి సుబహూన్ నిహితాని చ దిక్షు సర్వాసు మార్గంతే సేయం ఆపాదితామయ. எந்த சீதா பிராட்டியை தேடுவதற்காக ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் வானரங்களை எல்லா திக்கிலையும் அனுப்பிச்சாலோ அந்த சீதா பிராட்டியை இப்ப நான் பார்த்துட்டேன். நான் சாரனாக இருந்து ஒற்றனாக இருந்து சத்துருக்களுடைய இடத்திலேயே புகுந்து அவளுடைய அவளாலே கண்டுபிடிக்க முடியாமல் இருந்து அவர்கள் கண்ணிலையும் படாமல் இருந்து நான் இந்த சீதா பிராட்டியை நான் இப்ப நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்படி பண்ணி இருக்கச்சே என்னுடைய தவறுனால இதனா விபரீதம் நடந்துருக்குனாக்க அது எல்லாருக்குமே பெரிய விளைவை ஏற்படுத்தும். இப்ப நான் சீதா பிராட்டிய பாத்துட்டேன்னு சொல்லி அவளோட எதுவும் பேசாமல் நேர போய் ராமனிடத்துல போய் சொன்னாக்க யஜ்யாம் சீதாமேனாம் சோகோபகத சேதனாம் அனாஸ்வாசிய கமிஷ்யாமி தோஷவத் கமனம் பவேத்தி. நான் என்ன சொன்னது என்ன, சீதை எங்க இருக்கான்னு பார்த்து வர சொன்னது தானே, சீதை இங்க இருக்கா அசோகவனத்துக்கு அசோகவனத்துல சிவசுபா வருஷத்துல பிராணில விடுற நிலையில சீதா பிராட்டி இருந்துட்டு இருக்கா, இத போய் ராமனிடத்துல சொல்லிட்டேன்னா போற முடியோ சொன்னா அப்ப பண்ணமானாக்க அது பெரிய தப்பு காரியம் பண்ணதான் ஆயிடுவோம். சீதைய சீதா பிராட்டிய ஆஸ்வாசனம் பண்ணி எப்படி இருந்தாலும் ராமர் சீதா பிராட்டியை இலங்கையை அழித்து அழைத்து செல்வார் என்பதை சொல்லி அவளுக்கு ஆஸ்வாசனம் பண்ணி போகணும். அது போகாது போனோம்னாக்க வந்த காரியம் மொத்தம் கெட்டு போயிடும். சரி, அப்போ அவளை ஆஸ்வாசனம் பண்றதுக்காக இதே குரங்கு உருவோட இத்தனை ராட்சசிகள் நடுவுல கணக்கு நான் வந்து இறங்கினேன்னாக்க அந்த குரங்குகள் உருவோட வந்திருக்கச்சு அவ மொத்தம் அந்த குரங்கு ராட்சசிகள்லாம் என்ன தெரிஞ்சுட்டு என்ன கொண்டு போய் ராட்சசாலிட்ட காண்பிச்சு கொடுத்து வந்த காரியம் மொத்தத்தையும் கெடுத்துருவா. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ராத்திரிக்குள்ள சீதா பிராட்டி ஆஸ்வாசம் பண்ணாம போயிட்டேன்னாக்க அந்த ராத்திரிக்குள்ள சீதா பிராட்டி பிராணனை விட்டுடுவா. என்ன பண்ற மயா சாந்தயித்தும் சக்தியா நான்யசேய மனிந்திதான் சேயம் ஆலோக்கியமே ரூபம் ஜானகி பாஷிதம் தசா ரக்ஷோபி ஸ்திராதிதா பூர்வம் போய ஸ்திராதம் உபயிஷதி. என்னுடைய உருவு இப்படிப்பட்ட உருவத்தை பார்த்தாலனா சீதா பிராட்டியும் பயந்து போய் மறுபடியும் எல்லா கும்பலையும் கூட்டி பெரிய அனர்த்தத்தை ஏற்படுத்திடுவா. இப்ப அவளோட பேசுறதா பேசாத இருக்கிறதா, அப்படி பேசுறதுன்னா என்ன பாஷையில பேசுறது, யார் மாதிரி மனுஷால் மாதிரி பேசுறதா குரங்கு மாதிரி பேசுறதா, சம்ஸ்கிருதத்துல பேசுறதா குரங்கு பாஷையில பேசுறதா, என்ன பாஷையில பேசுறது, எப்படி பேசுறதுன்றது தெரியல. இதுதான் சொல்றேன், இது வாசம் பிரதாஸ்யாமி திஜாதிரிவ சம்ஸ்கிருதம் ராவணம் மன்னியமானா மாம் சீதா பீதா பவிஷ்யதி. ஒரு பிராமணன் மாதிரி நான் கணக்கு சம்ஸ்கிருதத்துல பேசினாக்க ராவணனே குரங்கு உருவில வந்திருக்கான்னு நினைச்சிட்டு என்ன பார்த்து பயப்படுவா. ஏன்னா ஏற்கனவே அந்த பரிபவம் அவனுக்கு ஏற்பட்டிருக்கு. ராவணன் சன்னியாசி வேஷத்துல வந்துதான் இவளை தூக்கி வந்திருக்கான். இப்ப குரங்கு உருவத்துல வந்து இவளை இம்ச பண்றானோ என்னமோன்னு ஒரு பயம் வந்து என்னிடத்துல பயப்படுவா. இப்ப நான் சம்ஸ்கிருதத்துல பேசுறதா குரங்கு பாஷையில பேசுறதா எப்படி பேசுறது என்ன பண்றதுன்னு புரியலையா அனுமா இருக்கு. ஒரே சிந்தனையோட அல்லாடின்னு இருக்காரா அவா. ஜானானாமம் விஷாலாட்சி ராவணம் காமரூபிணம் சீதையாச்சு கிருதேசத்தை சகசா ராட்சசைகளா. இந்த சீதா பிராட்டி சொன்னாக்க இவ சப்திக்கிறதுனால பெரிய கஷ்டம் வந்துடும். இப்படி பல பிரகாரமாக சொல்லிட்டு ஏஷ தோஷோ மகான் ஹிஸ்யாமே மம சீதா அபிபாஷணே பிராணத்யாகத்த வேதேக்யாம் பவேதான அபிபாஷணே. நான் சீதா பிராட்டியோட கணக்கு பேசாமல் போயிட்டேன்னாக்க சீத பிராணனை விட்டுடுவா. பேசினாக்க இவ்வளவு கஷ்டம் இருந்துட்டு இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு விசாரப்படுறான். ஒரு தூதுவனாக இருந்துட்டு இருக்கவன் சமயோசிதமான செயலை செய்ய வேண்டும். அப்படி சமயோசிதமான செயலை செய்யாவிட்டால் பெரிய அனர்த்தம் வந்துவிடும். அர்த்தான அர்த்தாந்தரே புத்தி நிச்சிதாபி நசோபதே காதயந்தி காரியாணி தூதா பண்டிதமானினா. தூதர்கள் தன்னை பண்டிதன் மாதிரி நினைச்சுட்டு தனக்கு இருக்கிறவா சில பேர் என்ன பண்ணுவான்னாக்க சில காரியங்களை பண்றதுன்றது அனர்த்தத்தை போய் அர்த்தமாக நினைச்சுட்டு அவ பண்ணுவா. இதனால மொத்த காரியமும் கெட்டு போயிடும். ஆகையால அந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் நான் ரொம்ப யோசனை பண்ணி காரியம் பண்ணணும். இப்போ நான் சில வார்த்தைகளை நான் சொல்லணும். இக்ஷ்வாகு வம்சத்தினுடைய பிரபாவத்தை பத்தி உள்ள சம்ஸ்கிருதத்துல நான் வார்த்தையை நான் சொல்றேன். நானு இந்த மதுரமான வார்த்தையை கேட்டு அவளுக்கா புத்தி மாறும்படியாக பண்ணும்.
நான் நேர போய் துபின்னு அவள் எதிர குதிச்சு நான் தான் ராமதூதன் வந்திருக்கேன் ஹனுமார் வந்திருக்கேன்னு சொல்லக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு மரத்து மேலே பேச ஆரம்பிக்கிறான். ஏவம் பகுவிதான் சிந்தான் சிந்தையத்ரா மகாமதி சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் வைதேஷ்யாம் வியாஜஹாரம். அவ் வார்த்தை வைதேசிக்காக சில வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சிருக்கலாம். ராஜா தசரதோ நாம தசகுஞ்சர வாஜிமானு. தசரதன் ஒரு ராஜா இருந்த, அவர் நான்கு விதமான படைகளோட கூட பெரிய சக்கரவர்த்தியாக திகழ்ந்தார் என்று ஆரம்பித்து சொன்னாராம். அவருக்கு நான்கு மகன்கள், அதுல ராமர்ன்றவர் ரொம்ப ஜேஷ்டனாக இருந்து ராமோனாம் விசேஷஜனா சிரேஷ்டா சர்வதனுஷ்மதம் எல்லா வில்லாளிகளை காட்டிலும் சிறந்தவராக இருந்த, ஜீவலோக உலகம் மொத்தத்தையும் ரட்சிப்பவராகவும் தர்மத்தை ரட்சிப்பவராகவும் பெரிய தபஸை உடையவராகவும் அந்த ராமன் இருந்தார் என்று சொன்னார். அந்த ராமன் தன்னுடைய மனைவியுடன் கூடவும் தம்பியுடன் கூடவும் பிதர்வாக்கிய பரிபாலனத்திற்காக காட்டிற்கு எழுந்திருந்தார். அந்த காட்டில் வரிசையா அவர் ஒருவராகவே இருந்து கொண்டு 14,000 ராட்சசர்களையும் அழித்தார். இது வரைக்கும் நடந்த வருத்தாந்தத்தெல்லாம் சொல்லிட்டு வர, சுக்ரீவனோட சக்கியமான பிறகு சுக்ரீவனுக்கு அந்த கிருஷ்ணேந்திர பட்டாபிஷேகம் பாலிவதம் அவை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில இந்த எல்லா பக்கங்கள்லயும் வானரங்களை சீதையை தேடுவதற்காக அனுப்பிச்சிருக்கிறது, தென் திசையை குறித்து தன்னை அனுப்பிச்சது, தான் சமுதிரத்தை 100 யோஜன தூரத்துல இருந்துருக்கிற சமுதிரத்தை தாண்டி இந்த லங்கா பட்டணத்துல இரவுல பிரவேசிச்சு இந்த சீதையை பார்த்தது, அஸ்ரௌஷம் ராகவசியாகம் செய்ய மாசாதி தாமையா, நான் அப்படிப்பட்ட சீதா பிராட்டியினிடத்துல இந்த ராமனிடத்துல சீதா பிராட்டியை கண்டேன் என்று, கண்டேன் சீதையை என்று நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நிறுத்திட்டாரான். இது வரைக்கும் சொல்லி நிறுத்தினேரான். இது முள்ள இனிமையான குரல்ல முள்ள முள்ள இந்த வார்த்தையை சொல்லியிருக்க, அது பின்மால வேலை. இந்த ராட்சசிகளுக்கு எல்லாம் கடைசி சூரியோதயத்துக்கு முன்னே இருந்திருக்கிற பின்மால வேலையில ஒரே தூக்கம் வந்துடும், மொத்த ராட்சசிகளும் தூங்கி போயிடுது. சீதாட்சிகளும் தூங்கின பிற்பாடு சீதா பிராட்டிக்கு தூக்கம் வரல, இவள் தான் நான் விட்டுள்ளவா என்ன பண்ணலான்னு யோசிச்சுருக்கிற சமயத்துல இப்படிப்பட்ட இனிமையான குரல் கேட்ட உடனே நிஷம்ய சீதா வச்சனம் கபேஷ்ட திசச்ச சர்வா பிரதிசச்ச வீட்ச ஸ்வயம் பிரஹர்ஷம் பரமஞ்சகாம சர்வாத்மானா ராமமனு ஸ்மரந்தி. அந்த ராமனையே நினைச்சின்றவள் சீதா பிராட்டி. இந்த இனிமையான குரலை கேட்ட உடனே, ராமனுடைய வார்த்தையை கேட்ட உடனே, ராம தூதர் ஒருவர் வந்திருக்கார்ன்ற வார்த்தையை கேட்ட உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எல்லா பக்கமும் திரும்பி 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 பாக்குறாளா. சாத்திரியகூர்த்தஞ்ச ததாக்ஷரஸ்தாபி நிரீட்சமானா தமசிந்த புத்திம் ததர்ஷ பிங்காதிபதே ரமாத்யம் மதாத்மஜம் சூரியமேவோதயஸ்தம். அப்படி பார்த்தா கிழ பாக்குறா, தெற்க பாக்குறா, மேற்கு பாக்குறா, வடக்க பாக்குறா, இப்படி எல்லா பக்கத்திலையும் பார்த்துட்டு அப்படி மேல பாக்குறாளா. மேல பார்த்தா சுக்ரீவனுடைய மந்திரியாகவும் உதயமான சூரியன் மாதிரி பிரகாசிக்கின்றவராகவும் இருந்துட்டு இருக்கிற ஹனுமான சுஞ்சுபா விரட்சத்து மேல பாக்குறாளா. இந்த பார்க்கச்சேயே ஒரு பெரிய சந்தோஷம் வந்துருக்கு. ஆனா சந்தோஷம் வந்தா கூட அவளுக்கு சில சம்சயங்கள்லாம் இருந்துட்டு சந்தேகங்கள்லாம் இருக்கு. சாததிருஷ்டா ஹரிஸ்னேட்டம் வினீதவதவஸ்திதம் மைதிலி சிந்தையாமாக விஸ்மயம் பரமங்கதா. மேலேந்துதான் குரல் வந்திருக்கு, குரலோ இனிமையான குரலாக இருந்திருக்கு, வார்த்தைகளோ சம்ஸ்கிருதத்துல பேசிருக்கிறது, உக்கானிருக்கிறதோ குரங்கு. இப்படி அவள் பல பிரகாரமா யோசனை பண்ணா, அஹோ பீமமிதம் சத்தம் வானரசு துராசதம் துர்நிரீட்சமிதம் மொத்தம் புனரேவ மோகதா. இந்த குரங்க பார்த்துட்டு மறுபடியும் மூச்சை எடுத்துட்டாளாம். அந்த குரங்க பாக்குறாளாம், இது பார்த்தா ரொம்ப பவ்யமா உட்கார்ந்துருக்கு. சாததிருஷ்டா ஹரிவரம் வினீதவ துபாகிதம் மைதிலி சிந்தையா மாச சொப்னோ எம்சி பாதினி. இது நமக்கு சொப்னமா நிஜமா தெரியலன்னு கிள்ளி பாக்குகிறாளா. இது தான் நிஜமாவே பாக்குறோமா இந்த குரங்க, சொப்னத்துல பாக்குறோமா அப்படின்னா, சொப்பனமா கணக்கு இருந்ததுன்னாக்க சொப்பனத்துல குரங்கு பாக்குறதுன்றது இருக்க ரொம்ப இழப்பம். சிலதெல்லாம் பார்த்தா நல்லது, சிலதை பார்த்தா தப்பு,
அந்த குரங்க பாக்குறதுன்றது ரொம்ப எளுப்பம். சொப்னோமயாயம் விகிருதோத்தி திருஷ்டா சங்காமிருதா சாஸ்திரகளை நிஷித்தா. இந்த பட்சி சாஸ்திரம், சகுன சாஸ்திரம், சொப்ன சாஸ்திரம் அப்படின்னு எல்லாம் தனித்தனியா சாஸ்திரம் இருக்கு. அந்த சொப்ன சாஸ்திரங்கள்ல குரங்க சொப்னத்துல பாக்குறதுன்றது நிஷித்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம எனக்கு கணக்கு சொப்னமா இருந்ததுன்னாக்க இந்த குரங்க பாக்குறதுனால எனக்கு தெரிய அனர்த்தம் வரும்னு சொல்லும். ஆனா ஸ்வஸ்திஸ்து ராமாய சலக்ஷ்மணாய ததா பிதர்மை ஜனகாய ராஜா சொப்னோஹி நாயம் நஹிமேத்திய நித்ரா சோகேன துக்கேன பீடிதாயாக. ஆனா ராமனுக்கு சுஸ்தி வரட்டும், லக்ஷ்மணனுக்கு சுஸ்தி வரட்டும், என்னுடைய தகப்பனார் ஜனக மகாராஜாவுக்கு சுஸ்தி வரட்டும்னு சொல்லிட்டு இது நிச்சயம் சொப்னம் இல்லை. ஏன்னா எனக்கு தூக்கம்ன்றதே கிடையாது. ராமனை பிரிஞ்ச நாள்ல இருந்து சோகத்தினாலே பீடிக்கப்பட்டவளாக இருந்து கொண்டு தூக்கமே இல்லாத இருந்துருக்கேன். ஆகையால இப்ப நான் பாக்குறது சத்தியம்தான் என்று சொல்லி எல்லா தேவதைகளையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறாளாம். நாம் பார்த்தது நிஜமாவே இருக்கட்டும், அந்த குரங்கு சொப்னமா இருக்கக்கூடாது, அந்த குரங்கு பேசின வார்த்தை எல்லாம் நல்லதாகவே இருக்கட்டும் என்று தேவதைகள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணுகிறார். நமோஸ்து வாசஸ்பதேசவஜ்ரிணே ஸ்வயம்புவே தெய்வ ஹுதாசனாய அனேன சோக்தம் எதிதம் மமாக்ரதா வனௌகசா கச்ச ததாஸ்து நான்யதா. இந்த காட்டிலே சஞ்சரிக்கிறதா இருந்திருக்கிற குரங்குனாலே எனக்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் சச்ச ததாஸ்து நான்யதா, அது என்ன சொன்னதோ சொன்ன பிரகாரம் இருக்கணும், இது சொப்பனமாக ஆகக்கூடாது, நிஜமாவே இருக்கணும் என்று தேவதைகளை எல்லாம் பிரார்த்தனை பண்ணலாம். இப்படி சீதா பிராட்டி நினைச்சுட்டே இருக்கச்சு அந்த விரட்சத்துல இருந்து அனுமான் சரசரன் கீழே இறங்கி வரையறான். இறங்கி கீழே சேவிச்சு ஒரு வினீத வேஷத்தோட கூட வினீத வேஷா கிருபணா பிரணிபத்திய உபசரிச்ச அவளை சேவிச்சு அவள் அருகாமையில வந்து நிக்கிறாராம். தாமப்ரவீன் மகாதேஜா ஹனுமான் மருதாத்மஜா சிரசஞ்சலி மாதாய சீதாம் மதுரயாகிரா. தலைக்கு மேல உயர கை கூப்பிண்டு சீதா பிராட்டி இனிமையான குரல்ல சொல்றான், அம்மா நீ யாருன்னு தெரியலையே, இப்படி தாமரை பூ போன்ற திருக்கண்களை உடையவிடாக இருந்துருக்க, உன்னை பார்த்தா ஒரு மரத்தின் கிளைய பிடிச்சிட்டு நீ நின்று இருக்கிறத பார்த்தா நீ யாருன்னு தெரியலையே, உன்னுடைய கண்ணிலிருந்து இப்படி ஜலம் அருவி கொட்டுற மாதிரி கொட்டின் இருக்க, இது எதுக்காக தெரியலையே, ஆனா நீ தேவதர்கள்டு தேவத சுதானா மசுரானான் செ நாகிதம் தருவரட்சதாம் யக்ஷானா கிண்ணரானான் செ காத்வம் பவதி சோபனே. நீ தேவதர்கள்ல ஒத்தியா இல்ல யக்ஷர்ல ஒத்தியா கிண்ணரால ஒத்தியா அசுரால ஒருத்தியா ராட்சசரால ஒருத்தியா, நீ யாருன்னு தெரியலையே, ஆகையால நீ சொல்லு. கோபாத்வா எரிவா மோகாத் பாத்தார மசிதே க்ஷணே வசித்தம் கோபயித்வாத்வம் வாசி கல்யாண் எருந்ததி. ஒரு மோகத்தினாலேயோ கோபத்தினாலேயோ கணவனிடத்திலிருந்து கோச்சிட்டு வந்து நீ தனியா இருந்துருக்கியா, நீ யாருன்னு தெரியலையே, உனக்கு பசங்க யாரும் இல்லையா, உனக்கு கணவன் யாரும் இல்லையா, உனக்கு பிராத்தா யாரும் இல்லையா, இப்படி ஏன் இப்படி கஷ்டப்பட்டு நீ இருந்துருக்கேன்னு தெரியலையே, நீ கொஞ்சம் சொல்லக்கூடாதா, நீ யாருன்னு தெரியலையே என்று சொல்ற. அது மாத்திரமில்ல, ஆனா எனக்கு ஒண்ணு தோன்றது, நீ இருக்கிற நிலைய பார்த்தமானாக்கா மகிழி பூமி பாலஸ்ல ராஜகன்யாச்சமே பார்த்தா உன்னை பார்த்தா ஒரு ராஜ மகிஷியாக இருந்துருக்க, ஒரு ஜனக மகாராஜாவுடைய குமாரத்தி மாதிரி இருந்துருக்க, ஜனஸ்தானத்திலிருந்து ராவணனாலே தூக்கி வரப்பட்ட சீதா பிராட்டியா தான் இருந்துருக்கோம் தோன்றது. சீதா சுபத்ரம் சே தன்மமா சக்ர பிரச்சதா, நான் உன்னை கேட்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு நீ சொல்லணும், நீதான் சீதா பிராட்டியா என்று ஹனுமார் வினயத்தோட கேட்கிறாராம். இப்படிப்பட்ட வார்த்தைய கேட்டுட்டு ராமனுடைய நாமத்தை அவர் சொல்றபடினால வைதேகி சீதா பிராட்டி ஹனுமானுக்கு சொல்றாளா, வாஸ்தவம் பிருத்திவியாம் ராஜசிம்ஹானா முக்கிய விதிதாத்மனா நுஷா தசரதாகம். தான் யாருன்னு சொல்லச்சே முதல்ல சொல்லிக்கிறேன், நான் தசரத சக்கரவர்த்தியினுடைய மாட்டு பெண்ணு என்பதாக. அடுத்தது சொல்றேன், துஷிதா ஜனகசாகம் ஜனக மகாராஜருடைய பொண்ணு நான். மூணாவதாக சொல்றேன், சீதேதி நாம்னா சோக்தாகம், என் பேர் சீதேன்னு பேரு, பாரியா ராமஸ்ய தீமதா, புத்திசாலியாக இருந்திருக்கிற ராமனுடைய மனைவினா. இத சொல்லிட்டு
அவர் கேக்குறாரு, நீ எங்கேருந்து கோபாந்தான் எதுவா மோகாத் பத்தாரம் கேட்கணும், நீ ஏன் கோபத்தினாலேயோ இல்ல மோகத்தினாலேயோ கணவனை இழந்து இங்கு தப்பிக்கிறியா, ஏன் இந்த காரணத்துல வந்து ஏன் இங்க அழுதுன்னு இருக்கேன்னு ஹனுமார் கேட்டார் இல்லையோ, அதுக்கு பதில் சொல்றா சீதா திரட்டி. என்னுடைய மாமனார் தன் மனைவியினுடைய வார்த்தையை கேட்டு நான் ராமன் 14 வருஷம் காட்டில் வாசம் பண்ணணும் என்று சொன்னார். அதன் பிரகாரம் நானும் ராமனுடன் வந்தவள். 13 வருஷம் தாண்டி ஆயிடுச்சு. 13வது வருஷத்து கடைசியில போய் அபிஷேகம் அப்போ என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு கேட்டேன். இந்த எண்ணெய் வந்து ராவணன் தூக்கி போட்டான். அந்த பட்டாபிஷ என்னுடைய கணவர் ராமர் எப்படிப்பட்டவர் என்றா, நீ 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு சொல்லச்சு, சொன்ன மாத்திரத்தினாலே மனசா பூர்வமாசாத்திய வாசா பிரதிகிரகித்தவான், மனசுனால உடனே ஏற்றுக்கொண்டு அப்புறம் வார்த்தையினால சொன்னாரா, அப்படிப்பட்ட சத்தியசந்தன் என்னுடைய கணவன், சத்தியான பிரதிகிரியா சத்தியம் புரியான் நகாந்திரம், அவர் கொடுக்கவே தவிர யாரிடத்திலையும் தானம் வாங்க மாட்டார், அவர் சத்தியத்தை சொல்லுவேரே தவிர ஒரு பொழுதும் பொய்யை சொல்ல மாட்டார், அப்படிப்பட்ட கணவர் எனக்கு ஏற்பட்டவர், ஆகையால என்னை ராவணன் இங்கு பலாத்கரிச்சு தூக்கி வந்து கொண்டு வச்சுட்டான் என்று தன்னுடைய விருத்தாந்தம் முழுக்க சொல்லிருக்க. சொன்னது மாத்திரமல்ல, தனக்கு ராவணன் கொடுத்த கடுவையும் சொல்லுகின்ற, கௌமாசோ தேனமை காலா ஜீவிதானுகிரகா கிருதகாம் ஊர்தம் தாத்தியாந்த மாசாத்தியாந்த சத்யக்ஷான ஜீவிதம், 2 மாசம்தான் பிராணனை வைத்துக் கொள்வதற்கு அவதியாக ராவணன் சொல்லியிருக்கான், அந்த 2 மாசத்துக்குள்ள ஒன்னும் நடக்கலைன்னாக்கா நான் பிராணனை விட்டுட போறேன் என்று சீதா பிராட்டி ஹனுமான் இடத்துல சொல்றானா. ஹனுமான் இடத்துல சீதை சொன்ன உடனே அப்போ சீதர் சொல்ற ஹனுமான் அவளுடைய ஒரு கஷ்டமான நிலையை பார்த்து அவளுக்கு ஆஸ்வாசம் சொல்றான், அஹம் ராமஸ்ய சந்தேசான் தேவி தூதஸ்தவாகதா வைதேகி குசலி ராமஹா சர்வான் கௌசலம் பிரவீத்து, நான் ராமனுடைய கட்டளையின் பேரிலே இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன், அதோட மாத்திரமில்ல ராமர் ஒன்ன விசாரிச்சதா சொல்ல சொல்லி சொன்னார், ராமர் சௌக்கியமாக இருந்திருக்கார் என்பதாக சொல்லுகின்றார், ராமர் எப்பேற்பட்டவர் நற்பான் தாதரசி ராமோ தேவி கௌசலம் அப்ரவீத்து, அங்கு வேதத்தையும் அறிந்தவர் தனுர்வேதத்தை அறிந்தவர் உலகத்திலேயே சத்தியத்துக்கெல்லாம் இருப்பிடமாக இருந்திருக்கிறவர், அப்பேற்பட்ட ராமர் உண்மை விசாரித்த ஒன்னை விசாரித்ததாக சொன்னார் என்று சொன்னார். அவருடைய அவரை போன்றே பல சிறப்பான பண்புகளை உடைத்தானதாக இருந்திருக்கிற லக்ஷ்மணரும் கூட தன்னுடைய பிரணாமங்களை உன்னிடத்துல சொன்னார் என்று இந்த விஷயத்த ஹனுமான் இடத்துல சீதா பிராட்டியின் இடத்துல ஹனுமான் சொல்றார். இதை கேட்ட உடனே சீதா பிராட்டி சொல்றார், கல்யாணி பதகா லௌகிகி பிரதிபாதிமா ஏதி ஜீவந்தமானந்த நரம் வருஷ சதாதபி, ஒரு உலகத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்படுகின்றது, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் காணனை வச்சுட்டு கணக்கு இருந்தாள்னாக்கா 100 வருஷம் கழிச்சாவது அவ சந்தோஷத்தை அடைவார்கள் என்று சொன்னார்கள். அது இந்த இடத்துல சத்தியமாக ஆயிடுச்சுன்னு சொல்லணும். இந்த 10 மாசமாக நாம் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் வந்திருக்க மாதிரி எனக்கு தோன்றது, இப்பொழுது ஒரு சந்தோஷமான சமாச்சாரத்தை இவர் சொல்லுகின்றார் என்று சொல்றாராம். இது ராமஸ்ய தூதஸ்தம் மாதுதோ பத்ரமஸ்ததே பிரச்சாமித்ராம் ஹரிசிரேஷ்ட பிரியா ராமகதாகிமே குணான் ராமஸ்ய கதையா பிரியஸ்ய மமவானர சித்தம் ஹரசுமே சௌமியா நதிகோலம் காதையா. அந்த ஹனுமார பார்த்து சொல்றார், நீ கணக்கு ராமனுடைய தூதுவனாக இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாக்க ரொம்ப சந்தோஷம், உனக்கு மங்களம் உண்டாகட்டும், நான் உன்னை கேட்கிறேன், ராமனுடைய கதை ராமனுடைய நிலைப்பாடு ராமனுடைய குணங்கள் ராமர் இப்ப எப்படி இருந்துருக்க இந்த விஷயத்த நீ அவசியம் சொல்லணும், ராமர் பத்தி சொல்லணும் என்று சொல்லுகின்றார்கள். பசேயன் அவசியதேயம் சொப்னோபி மமுமத்தது நாகம் சொப்னம் இமம் மண்ணே சொப்னே திருஷ்டாகி வானரம் நசச்சோபிரே பிராப்தம் பிராப்தாபிரையோ மம, இப்ப நான் உன்னை பாக்குறது பிரத்யட்சமா பாக்குறேன், சொப்னமாக நினைக்கவில்லை, சொப்னத்துல கணக்கு பார்த்தமானா குரங்க பார்த்தமானாக்க அழிவுதான் ஏற்படும், ஆனா எனக்கு ஏற்பட்டிருக்கிறது இப்போ நல்லது ஏற்பட்டிருக்கு, அப்படினால
இது சொப்பம் இல்லைன்னு தீர்மானம் பண்றேன். ஆகையில நீ சொல்லு, ராமன் எப்படி இருப்ப, ராமனை பத்தி சொல்லு என்று கேட்கிறார். சீதையா நிச்சிதம் புத்வா ஹனுமான் மார்க்காத்மஜா ஸ்ரோத்ரானுகூலையர் வதனகி ததாதாம் சம்பகர்கள் என்ன. அவளுடைய காதுக்கு இனிமையாக இருக்கின்ற வார்த்தைகளாலே அவளை சீதா பிராட்டியை சந்தோஷப்படுத்துகிறாராம். ராமர் எப்படிப்பட்டவர் என்று பாகுச்சாயாம் அவஷ்டந்தா எஸ்லோகோ மகாத்மனா அபக்ரமே ஆசிர்வதான் மகரூபேண ராகவும். உலகனைத்தும் ராமருடைய தோல் நிழலிலே இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி லோகம் மொத்தத்தையும் ரட்சிக்கிறவராக இருந்திருக்கிற ராமர் அவரை ஏமாற்றி ராவணன் உன்னை இங்கு தூக்கி வந்துட்டான். நீ இப்ப விசாரமே பட வேண்டிய அவசியம் இல்லை. சீதா பிராட்டியே ரொம்ப சீக்கிரமான காலத்திலேயே அந்த ராவணனை அழித்து உன்னை அழைத்து செல்ல போகிறார் ராமர் என்று சொல்லுகின்றார். ராவணனுடைய மிகவும் நெருங்கிய நண்பர் சுக்ரீவன், அந்த சுக்ரீவனாலே அனுப்பி வைக்கப்பட்டவனாக இருந்து கொண்டிருக்கின்றேன். ஆகையால உன்னுடைய பிரிவினாலேயே எப்பவும் அழுது கொண்டே இருந்திருக்கார் ராமர். லக்ஷ்மணனும் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருந்திருக்க அவர் ராமர் உன்னையே நினைச்சிருந்திருக்க உன்னிடத்துல நீ பார்த்தமானா உன்னிடத்துல சொல்லுன்னு சொல்லி நினைச்சார். லக்ஷ்மணரும் உன்னை சேவிச்சதாக சொல்ல சொல்லி சொல்ற. ஆகையால சுக்ரீவனும் கூட இந்த மாதிரி உன்னிடத்துல சொல்ல சொன்னார் என்று சொன்னார். ராஜா வானர முக்கியானாம் சத்வான் கௌசலம் அப்ரவீதி நித்தியம் ஸ்மரதி தே ராம சுக்ரீவஸ் லக்ஷ்மணா. நித்தியம் எப்ப பார்த்தாலும் ஒம்பார்த்ததான் ராமனுக்கு, சுக்ரீவனுடையும் லக்ஷ்மணனுடையும் இருந்துட்டு ஒம்பார்த்தையே தான் சொல்லியிருந்திருக்கார் என்று சொன்னார். அப்போ சீதா பிராட்டி சொல்ற, சுக்ரீவன் ஒரு குரங்கு, ராமன் ஒரு மனுஷன். ராமனுக்கும் மனுஷனுக்கும் குரங்குக்கும் எப்படி ஒரு நட்பு ஏற்பட்டது என்று கேட்கிறாராம். போதே ராமேண சம்சங்கா கதம் ஜானாசி லக்ஷ்மணன், உன்னை உனக்கும் ராமனுக்கும் எப்படி தொடர்பு, லக்ஷ்மணன் நீ எப்படி தெரிந்து கொள்ளிருந்திருக்கார், வானரானாம் நரானான் கதமாசி சமாகமாக, வானரங்களுக்கும் நரங்களுக்கும் மனுஷாளுக்கும் ஒரு சேர்க்கைன்றது எப்படி வந்தது, யானி ராமஸ்து சின்ஹானி லக்ஷ்மணஸ்து வானர, ராமன் எப்படி இருப்பார் லக்ஷ்மணர் எப்படி இருப்பார், இந்த விஷயத்தெல்லாம் நீ என சொல்லணும் என்று சீதா பிராட்டி மறுபடியும் ஆஞ்சநேயரை கேட்கிறாளாம். ஏன்னா அவளுக்கு இன்னும் விசுவாசம் வரல பூர்ணமா. அந்த விசுவாசம் வரத்துக்காகவும் ஹனுமார் மூலமாக ராமனுடைய குணங்களையும் ரூபத்தை பத்தியும் கேட்கணும்ன்ற ஆசையினாலையும் சீதா பிராட்டி ஹனுமார கேட்கிறார். ஹனுமார் சொல்றார், ஆரம்பிக்கிறார், ராம கவலபத்ராட்சா பூர்ணச்சந்திர நிபானனா ரூபதாட்சிண்ய சம்பன்னா பிரசூதோ ஜனகாத்மதே. ஜனகாத்மதே சீதா பிராட்டியே, ராமர் எப்படி இருக்க, தாமரை பூ போன்ற திருக்கண்களை உடையவர், பூர்ணச்சந்திர நிதானனாக சந்திரன் போன்ற திருமுகத்தை உண்டவராக இருந்திருக்க, இப்படி ஒவ்வொன்னா தேஜசா ஆதித்ய சங்காரா கமயா பிரசீசமாக, பொறுமைக்கு பூமி போலையும் தேஜஸுக்கு சூரியன் போலையுமாக இருந்திருக்கவர், அவர் புத்தியினாலே பிருகஸ்பதி போல இருந்திருக்கார்னே ராமரை பத்தி தாமருடைய கல்யாண குணங்களை பத்தியும் விசேஷமாக அனுமார் சீதா பிராட்டி நடத்துல சொல்றார். அதுக்கப்புறமா அந்த பம்பா தடத்துல அந்த ரிஷிமுக பர்வதத்துல ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஏற்பட்ட நட்பை பற்றியும் வாலி வதத்தை பற்றியும் பிறகு கிஷ்கிந்தையில் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்ததை பற்றியும் அதற்கு பிறகு அந்த சுக்ரீவனுடைய கட்டளையினாலே எல்லா திக்குகளிலும் அந்த குரங்குகளை அனுப்பிச்சு சீதா பிராட்டியை தேடச் சொன்னதிலையும் தான் தென் திசையில் வந்து அந்த மகேந்திர சிகரத்தில் இருந்து 100 யோஜன தூரம் கடலை தாண்டி வந்து எல்லா ராவண பவனத்தெல்லாம் தாண்டி அந்த சிம்சுபா விருட்சத்தின் மேலே இருந்து ராவணன் உன்னை மிரட்டுவது முதற்கொண்டு பார்த்து உன்னிடத்திலே வந்தது விஷயம் மொத்தத்தையும் சொல்லி கடைசியில சொல்லி முடிக்கிறார். அந்த வானரானாம் நரானான் ஏவும் தேவி இவ்வாறாக சமாகமகா சேர்க்கை என்பது ஏற்பட்டது, நட்பு ஏற்பட்டதுன்னு மொத்த வருத்தாந்தத்தையும் சொல்லி முடிக்கிறார் ஹனுமார். இது மொத்தத்தையும் கேட்கிறாள் சீதா பிராட்டி. அப்போ ஓரளவு விசுவாசம் வந்துருதுன்னு தீர்மானம் பண்ணிட்டார். தீர்மானம் பண்ண பிறகு சீதா பிராட்டியின் இடத்துல ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார்.
भूय एव महातेजा हनुमान् पवनात्मजः अब्रवीत् कथितं वाक्यं सीता प्रत्ययकारणात्। सीता प्रत्ययकारणात् சீதைக்கு ஒரு விசுவாசம் ஏற்படணும், ஒரு நம்பிக்கை ஏற்படணும் என்பதற்காக ஹனுமார் ஒரு அடையாளத்தை காண்பித்தார். வானரோகம் மகாபாகே தூதோ ராமசதேமதா ராமநாமாங்கிதம் சேதம் பசுதேவ் அங்குலி இயக்கம். ஸோ இந்த ஒரு மோதிரம் இருந்து கொண்டிருக்கின்றது, இந்த மோதிரத்திலே ராமநாமம் பொறிக்கப்பட்ட மோதிரம். இந்த மோதிரத்தை பாரு, நான் கிளம்பும் பொழுது மகாத்மாவாக இருந்திருக்கிற ராமபிரான் என்னிடத்திலே இதை கொடுத்து அவருக்கு சீதா பிராட்டியினிடத்திலே சொல்லு, ஒரு அடையாளத்தை காண்பித்து என்னுடைய தூதுவன்தான் என்கிற விசுவாசத்தை ஏற்படுத்து என்று ஹனுமானிடம் ராமர் சொன்ன விஷயத்தை சொல்லுகின்றார். சமாஷ்யசி பத்ரந்தே க்ஷீணதுக்க பலாக்கியசி, இத்தனை நாள் வரைக்கும் உனக்கு கஷ்டம் வந்தது, அந்த கஷ்டம்லாம் போயிட போறது, ஆகையால இனிமே உனக்கு நல்லதுதான் ஏற்பட போறது, உன்னுடைய கணவனோட சேர்ந்து நீ சந்தோஷமாக இருக்க போற, ஆகையால நீ வந்து இந்த அடையாளத்தை பாரு என்று அந்த கணையாழியை சீதா பிராட்டியினிடத்துல கொடுத்தாராம். அந்த சீதா பிராட்டிய பார்த்து அதையும் பார்த்துட்டு அதை கையில வாங்கிட்டு பாக்குறாளாம். அப்போ சீதா பிராட்டி கையில வாங்கிட்டு சில வார்த்தைகள்லாம் சொன்னான். பரிதுஷ்டா தபஸ்தா ஸ்ரீமதி பால பர்த்து சந்தேக ஹர்ஷிதா பரிதுஷ்டா பிரியங்கிருத்தா பிரசசம்ச மகாகபியும். அந்த குரங்க இருந்தா கூட அந்த ஹனுமார கொண்டாடினாளாம். எப்போ எப்பேற்பட்ட ஒரு நல்ல வார்த்தையை நீ சொன்ன, இப்படி 100 யோஜனை விஸ்தீர்ணம் இருந்திருக்கிற வந்து அந்த சமுத்திரத்தை தாண்டி இப்படிப்பட்ட லங்கையும் தாண்டி என்னை வந்து பார்த்து எனக்கும் நல்ல வார்த்தையை சொல்லிருக்கையே, நீ உன்னுடைய சாமர்த்தியமே சாமர்த்தியம். ஆனா ஒன்னு நினைக்கிறேன், உன்னுடைய சாமர்த்தியம்னு கொண்டாடுறத காட்டிலும் ராமர் அசமர்த்தன தூதுவனாக அனுப்பிக்க மாட்டேன் என்ற நம்பிக்கை எனக்கு. ரேஷயிஷ்யதி துர்தர்டா ராமோ நஹ்ய பரீட்சிதம் பராக்கிரமம் அவிஜ்ஞாய மத்தகாசம் விசேஷத்தா. அவளுடைய திறமையை பார்க்காமல் பரிசோதிக்காமல் ராமர் யாரையும் அனுப்ப மாட்டார், அதுவும் குறிப்பாக என்னிடத்திலே அனுப்ப வேண்டும் என்றால் உம்முடைய பராக்கிரமத்தை முழுசா பார்த்துதான் அனுப்பிக்கிறது ஏற்படுறது. ஆகையால அந்த ராமரை பார்த்து நீ வந்திருக்க ஒண்ணு நான் ரொம்பவும் கொண்டாடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவ பார்த்து சொல்ற, குசலீதி காக்குஸ்தா கிண்ண சாகரமேகலாம் மகிம் தகதி கோபேன யுகாந்தாக்மிரி ஓத்திதா. ராமர் சௌக்கியமா இருந்திருக்கேரா, கோபத்தினால உலகத்தையே எரிச்சு விடுற மாதிரி இருந்திருக்கேரா, இல்ல எப்ப பார்த்தாலும் அழுதுருக்கேரா, மூவிச்சிருந்துருக்கேரா, எப்படிதான் அவர் இருந்துருக்கே, கச்சித் கல்யாண மித்ரஸ்ய மித்ரைஷாந்த புரஸ்கதா கஞ்சி தாசாஸ்தி தேவானாம் பிரசாதம் பார்த்திவாத்மஜா, உலகத்துல இருக்கவாள்லாம் அவர் அனுகிரகம் பண்ணிருக்கேரா, எப்படி இருந்துருக்கார் என்னன்றது நீ சொல்லணும் என்று கேட்கின்றாள் சீதா பிராட்டி ஹனுமாரிடத்துல. அப்ப ராமர் சொல்றார், ராமர் தூங்குறதே கிடையாது, எப்ப பார்த்தாலும் உன்னையே நினைச்சிட்டு இருக்கார். ஹாஸ்யந்தி பசி ராமஸ்ய சதானபி வதிஷ்யதி தத்ர எத்யந்தரா மிருத்யு எதி தேவா மகாசுரஹா. உன்னை அடைவதற்கு யாரானா எப்பேற்பட்ட தேவதைகளோ ராட்சசர்களோ யார் தடங்களாக இருந்திருக்காளோ அவ மொத்த பேரையும் அழிச்சுடணுன்றதுக்காக ராமர் காத்துட்டே இருந்திருக்கார். அவர் ராமர் சீக்கிரத்திலேயே லங்காபுரியையே அழித்து உன்னை அழைத்து சொல்ல போகிற, ராம் நமாம்சம் ராகவோ புங்கே நகைவம் மத சேவத்தை, நீ என்னைக்கு விட்டுட்டு போனையோ, அதாவது உங்க ரெண்டு பேருக்கும் பிரிவு ஏற்பட்ட நாள்ல இருந்து ராமர் மாம்சத்தை சாப்பிடுவதில்லை, மதுவை சாப்பிடுவதில்லை, ஆகையால எதனா கொசு கடிச்சதுன்னாக்கா ஈ எறும்பு கடிச்சதுன்னா கூட அந்த கடிக்கிறத கொசுவை கூட அவர் தட்டி போக்கடிக்கிறது இல்லை, உன்னையே எப்ப பார்த்தாலும் அனித்ரஹா சததம் ராமஹா சுப்தோபிச்ச நரோத்தமஹம் சீதேதி மதுராம் பாணியும் வியாகரன் பிரதிபுத்தியதே. அவர் தூங்குறதே கிடையாது, அப்படி தூங்கினா கூட சீதா சீதான்னு சொல்லி ஒம்பார்த்தையே சொல்லிட்டு இருந்திருக்க என்று இந்த ராமர் இருந்த விஷயத்த சொல்லுகின்றாளா சொல்லுகின்றார் ஹனுமான். சாராம சங்கீர்த்தன வீத சோகா ராமஸ்ய சோகேன சமான சோகா சரண்முகே நம்புதேஷ சந்திரா
விஷேவ வைதேக சுதா பபூவா. அந்த ராமனுடைய சங்கீத ராமனுடைய விசேஷமான குணங்களை ஹனுமார் முகத்தினால ஹனுமார்னால தெரிஞ்சுண்டு, அதோடு மாத்திரமில்ல ராமரும் தான் எப்படி ராமரையே நினைத்துக் கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோமோ, சீதா பிராட்டி நினைத்துக் கொண்டிருக்கிறாளோ, அதே மாதிரி ராமனும் சீதா பிராட்டியே நினைத்துக் கொண்டிருக்கார் என்கிற விஷயத்தை அறிந்து கொண்டு ரொம்பவும் சந்தோஷத்தை அடைஞ்சு அவளுடைய முகம் பிரகாசமாக ஆயிற்று என்று முடிக்கிறார். இந்த இடத்துல அந்த ராமன் பிரியத்தை பார்த்து விசேஷமாக சந்தோஷம் அடைகிறாள் சீதா பிராட்டி. ஒரு தூதுவன் செய்ய வேண்டிய செயலை பரிபூர்ணமாக ஆஞ்சநேய சுவாமி நிறைவேற்றிவிட்டார். இந்த விஷயத்தை இன்றைய தினம் நாம் பார்ப்போம். ஏவமேதத் புராவிரத்தம் ஆக்யானம் பத்ரவஸ்து பிரவ்யாஹத விஸ்ரத்தம் பலம் விஷ்ணோ பிரவர்த்ததாம் லாபஸ்தேஷாம் ஜயஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவஹ ஏஷாம் இந்தி வரஸ்யாமஹ ஹ்ருதயேஷு ப்ரதிஷ்டிதஹ காலே வருஷது பர்ஜன்யஹ ப்ருதிவீ சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரஹிதாஹ ப்ராஹ்மணாஹ சந்து நிர்பயாஹ காவேரீ வர்ததாம் காலே காலே வருஷது வாசவஹ ஸ்ரீரங்கநாதோ ஜயது ஸ்ரீரங்கஸ்ரீஷ்ட வர்ததாம் ஸ்வஸ்தி ப்ரஜாப்யஹ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண மஹிம் மஹீஷாஹ கோப்ராஹ்மணேப்யஹ சுபமஸ்து நித்யம் லோகாஹ ஸமஸ்தாஹ சுகினோ பவந்து. மங்களம் கோசலேந்திராய மகதீய குணாத்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் வேத வேதாந்த வேத்யாய மேகசியாமல மூர்த்தயே பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் விஸ்வாமித்ராந்தரங்காய மிதிலா நகரே பதேஹ பாக்யானாம் பரிபாகாய பவ்ய ரூபாய மங்களம் பித்ருபக்தாய சததம் பிராதிருபிஸ் சஹ சீதயா நந்திதாகில லோகாய ராமபத்ராய மங்களம் தியக்த சாகேதவாசாய சித்ரகூட விஹாரிணே சேவ்யாய சர்வயமினாம் தீரோதாராய மங்களம் சௌமித்ரிநாத ஜானக்யா சாபபாணாதிதாரிணே சம்சேவ்யாய சதா பக்த்யா ஸ்வாமினே மம மங்களம் தண்டகாரண்யவாசாய கண்டிதாமர சத்ரவே கிருத்தராஜாய பக்தாய முக்திராஜாஸ்து மங்களம் சாதரம் சபரீதத்த ஃபலமூலாபிலாஷிணே சௌலபிய பரிபூர்ணாய சத்வோத்ரிக்தாய மங்களம் ஹனுமத் சமவேதாய ஹரீஷாபீஷ்டதாயினே வாலி பிரமதனாயாஸ்து மகாதீராய மங்களம் ஸ்ரீமதே ரகுவீராய சேதுல்லங்கித சிந்தவே ஜிதராட்சதராஜாய ரணதீராய மங்களம் ஆசாத்ய நகரீம் திவ்யாம் அபிஷிக்தாய சீதையா ராஜாதிராஜராஜாய ராமபத்ராய மங்களம் மங்களாசாசனபரை மதாச்சாரிய புரோகமை சர்வைஷ்ட பூர்வைராச்சாரியை சத்கிருதாயாஸ்து மங்களம். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பர பிரம்மணே நமஹ.